வண்டி பின்னாடி உட்காரிறதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சா? நல்லா இருக்கு. ஓன இல்ல. ஓ சரி சரி. வண்டி புதுசு. பின்னாடி யாரையும் உட்கார வச்சு ஓட்டணும்ல. நல்லா 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 நல்லா. ஓகே. थैंक यू சார். ஆகி ஆகி. ஓகே. ஐ ஜஸ்ட் கேவ் அ லுக் டு தி போலீஸ் மேன். தட்ஸ் வை ஐ குடன்ட் ஸ்டாப் அண்ட் ஷோ யூ கைஸ் 1000 கிலோமீட்டர் மார்க். Now it's running at 1006 kilometers. Let me just stop somewhere and give you guys the intro. The time is 6:20 and look at the traffic, guys. Hi guys, hello. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தபஸ்வன் ஹியர். ஸோ டுடே இஸ் 21st October ஆஃப் 2020. நான் த டைம் இஸ் 6:34 AM அண்ட் அஸ் யூ கேன் சி 1019 கிலோமீட்டர்ஸ் ஹஸ் பீன் டன் வித் மை அத்தினா. ஐ ஹவ் க்ராஸ் 1000 கிலோமீட்டர்ஸ். ஸோ யூ வுட் ஹவ் சீன் தி ப்ரீவியஸ் ஃபுட்டேஜ். ஐ பிக்ட் அப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அட் போரூர். ஐ திங்க் வி ரோட் டுகெதர் டில் ஸ்ரீபெரும்புதூர். ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் 20 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் ஹிம் ஹவ் இட் ஃபெல் டு பி பேக் இன் த பிலியன் சீட். அண்ட் ஐ டோல்ட் இட்ஸ் ப்ரெட்டி கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட பிலியனாக வந்து உட்கார முடியுமா. ஐ திங்க் வந்து பிலியனாக உட்கார முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உட்கார முடியாதுன்னு நினச்சேன். அதனால தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியலன்ற மாதிரி தான் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து இப்போவே பார்த்துட்டீங்க இந்த பைக்கோட பிளியனோட போகலாம். இட்ஸ் குட். ஓகே. அண்ட் டுடே ஐம் அஸ் கேன் சி ஐ எம் ஆன் தி ஹைவே. ஐ எம் ஆன் த சென்னை டு பெங்களூர் ஹைவே. அண்ட் ஐ எம் ரைடிங் டு பெங்களூர். எஸ் ஐ எம் ரைடிங் டு பெங்களூர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ் பை ஷோயிங் திஸ் ரூட் அகேன். ஆக்சுவலி ஐ ஹவ் டன் திஸ் ரூட் பிஃபோர் லாஸ்ட் இயர். யூ வாண்ட் டு செக் தி சென்னை டு பெங்களூர் ரூட், யூ கேன் செக் தட் வீடியோ. ஐ புட் இட் ஹியர். ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். ஐ வில் மீட் யூ கைஸ் அட் வேலூர், வேர் ஐ எம் கோனா ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட். வேலூர் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ நான் அங்கே வந்து மீட் பண்ணுறேன். இந்த ஹைவேலாம் காமிச்சு உங்களை போர் அடிக்க வேணான்ருக்கேன். ஓகே. Stop here for a breakfast and I'm just having some parotta and mutton chukka here at Velur kitchen. I'll just meet you guys on the road. Hey guys, I just finished my breakfast here at Velur kitchen. It's the same restaurant where I had my supper during that first ride with my expulse vlog. Okay. Yes. Actually, I had a heavy breakfast and I have a reason for that. எல்லோரும் வந்து ரைடு போகிறப்ப வந்து கம்மியாக சாப்பிடணுன்னு பாருங்க. நான் ஏன் அதிகமாக சாப்பிட்டேன்னா அது ஒரு ரீசன் இருக்குது. த ரீசன் இஸ் தட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ பி ஸ்கிப்பிங் மை லன்ச். ஸோ தட்ஸ் வை ஐ ஹேட் அ ஹெவி பிரேக்ஃபாஸ்ட். நாட் ஸோ ஹெவி, இட்ஸ் லைக் மீடியம். So guys, I'm back in the highway and another time is 9 AM and it's still I think 250 kilometers to reach Bangalore. It would take me around 3 to 4 hours I think. So I'll just continue once I reach the store. Yes, I'm heading to the bike store. I'll just meet you guys there. Okay, so entered Karnataka. Now the time is 12. Okay, nothing, they didn't check anything. Your destination is on the left. Okay, so guys, have reached the shop. Wait. So here it is. I don't know where to park the bike. Time was 12:47.
I think I'm right on time. I told you guys that it might take 4 hours to reach, so that's what happened. How much does this cost? This one. Just check this box, how much? The number will be V42N. So, this is the top box I'm going to fit on my Athena. So guys, they have started fitting the accessories. I'll show you once it's done. Until then, I'll just make a time lapse of it. Yeah, okay. Okay, thanks bro. Okay, so finished fitting, finished the payment. Bro, Bill. Oh yeah. Just 425. Thank you. Thanks. See you, man. Take care. Have a safe ride. Yeah. Thank you. So, guys, the fitting is done. I've fitted the accessories. Actually, they have fitted the accessories. I bought the accessories from Bike and Biker, which is over there. And here they fitted the accessories. This is a service station called Gear Motorcycles. So that's it, guys. And I'm not going, it's starting to rain now. I'll just get there somewhere on the highway. I'll just stop at a peaceful place and I'll just explain what are all the things I've fitted onto the bike. And I'll be telling how much it cost at total. I'll be telling the total cost. So let's get going. So cross the border and now I'm back in Tamil Nadu. Tamil Nadu la inga 30 km road panna avladha. So this is Attibele. Now the time is now the time is 4:20. This Attibele Tamil Nadu Karnataka border, and now the time is 4:20. And still I have 350 kilometers to reach Chennai, actually my home. So far it's 1339 kilometers. Okay, let me just get somewhere and stop and tell you guys accessories I have fitted. So guys, I'm here at Sholagiri, just after Osur, somewhere between Osur and Krishnagiri. I stopped at McDonald's drive-thru. I'm just here to have a quick bite. But before that, I need to tell you guys about the accessories, right? So let me introduce you to my touring accessorized Athena version 2.0, which is this. So I'll just tell you guys what are all the things I have fitted. I fitted the top rack from Zana, saddle stays, the top box, and I wanted to get a leg guard from Zana, but it seems
The leg guard from Zana is not BS6 compliant. That is, it fits for BS4 versions, but with the BS6 it's not compatible. So that's why I didn't fit it. And for the price, I'll just go in an ascending order, starting from the top rack. So I bought this top rack. Actually, this top rack with the backers, it costs 2,500 rupees. So, but as I have this top box and this backrest, so I don't have need for that. So I just removed it, and they just removed the price, and I bought this for 1,700 rupees. And the saddle stay, cost is 2,500 rupees. And then the big one, which is this one, this costs 14,900 rupees. This is the top box, the new edition top box from GV. GV is a Malaysian brand. It's a premium brand, and it has a 2 years warranty. It comes with a 2 years warranty. It's a 42 liter top box. Let me just show you how spacious it is. It actually, this is closed. So to unlock it, you need to click this. This is unlock. Press this, and this comes. So this is much spacious. I could fit in my laptop in this, and a few other stuff as well. Currently, I have full gauntlet gloves. Currently, I'm wearing the Tornado Pro gloves. Some Red Bull. I just bought it to have it on the highway if I feel sleepy. So Snickers, the chain lube, and the top rack, the stock top rack. And then also I got this. This is a water cover. See, this is a waterproof cover from Rida. This costs 1,550 rupees. I bought it for the experts to cover it, to prevent getting dusted, and prevent it from getting wet during a rain or something. So that's it, guys. These are all the accessories I have fitted for now. Actually, I'm planning to fit a lot more. I'm just waiting for that leg guard to arrive. Once it arrives, I'll be fitting it. And I don't know why they gave this guard. This doesn't completely protect the arm. Maybe I need to take it away and put something from versus Barkbusters or something. So this one. And I have plans to put rally kit, but not now. I want to enjoy the stock version of the Xbox to the full extent. Once I finish enjoying this, I'll be putting the rally kit onto the bike. So guys, that's it, and I'll meet you guys on the road. Let me just go and have a snack. So guys, I just finished having that quick bite, the snack time. So I'm just heading back. Let's go. And now the time is 5:47, and I think it's still 300 kilometers to reach Chennai. I think I'll reach home by 11, I think. So again, guys, I don't want to bore you guys. So and it's nearly night time, and when it becomes night, my Hero 5 won't be having that much clarity. So I'll just see you guys at home. So guys, don't exit from this video yet, because at the end of this video I'll be giving you guys a ride update, a ride which I'm going to do on, wait, I will tell you at the end of this video. So stay tuned. Just look at the cloud, guys. இன்னைக்கு சிறப்பான தரமான சம்பவம் ஏதோ இருக்கு போல. இப்படி டார்க்கா இருக்கு, கண்டிப்பா ஃபுல் ரெயின் தான் போல. ஓகே கைஸ், கோப்பை உள்ள வைக்க போறேன். இந்த நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ கைஸ், ஐ ஜஸ்ட் ரீச் ரூம். நோ த டைம் இஸ் 11:13, அண்ட் டுடேஸ் டோட்டல் ஓடோ இஸ் திங்க் யூ கேன் சீ இட் ஹியர். It's 650 kilometers total for today, and yesterday's date is 21st September, and so far 1635 kilometers has been done with my Athena. So let me just get down the bike, and I'll
tell you guys about the ride update, and I missed one thing when I was talking about the accessories, which is the total cost. Wait, let me just tell you guys. So guys, the total cost of the accessories is 20,650 rupees, and for fitting it's additional charge. For fitting they charge me rupees 400. So guys, that's all for this video. I hope you guys liked it, and if you did, as always, like, comment, share. Comments in the sense, you can put your feedback, and if you have any questions or doubts, you can post it in the comment section. And then don't forget to subscribe, and also click the bell icon if you want to receive notifications when I post my next videos. And guys, there are a lot of videos upcoming, and I have a lot of ride plans as well, and I'll be doing a lot of videos on my experience as well. So that's all for this video, guys. And yes, finally, for the ride update, I told you guys, actually this week I'll be doing a long ride. It's a proper 1,000 to 1,500 kilometers ride, and yes, I'll see you guys in that video. And today is Wednesday, so this weekend, okay. So that's it, guys. And always remember, safety is the first priority, so always wear a helmet. And when you go on rides, try to wear a proper riding gear. So KD out, and bye.